நாளாக நான் இருந்த தவத்திற்கு இன்று பலன் கிடைத்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள் கருடா? இனிமேல் பூமிக்கடியில் உள்ள செல்வங்கள் எல்லாம் என்னுடைய. விரைவில் குபேரனாகி விடுவேன். தங்கள் பேச்சு எனக்கு புரியவில்லை தந்தையே. விரைவில் புரியும் குழந்தாய், விரைவில் புரியும். மகாதேவனின் எஸ்டேட்டில் 400 ஆண்டுகளாக வாழும் அற்புதமான சக்தி படைத்த 2 ராஜநாகங்கள் இருக்கின்றன. அவைகளை பிடித்து என் மந்திர சக்தியால் நான் கட்டி போட்டால் பூமிக்கடியில் இருக்கின்ற எல்லா செல்வங்களும் எனக்கு கிடைத்துவிடும். அதன் பிறகு இந்த அகிலமே எனக்கு அடிமையா. என் தங்க கட்டி ஏங்க, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாளைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை இருக்குல்ல. நான் மறக்கல. காலம் காலமா நம்ம வம்சத்தை காப்பாற்றிட்டு வர நாகதேவத பூஜைக்கு கண்டிப்பா போறோம். அண்ணா, நீ நாகதேவதைக்கு பூஜை பண்ணிட்டு, நான் போய் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து வரேன். சரிங்க. எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் தாயே. என்ன பண்ணுவ? கையில கிடைச்ச செல்வத்தை விட சொல்றியா? அன்னபூர்ணா, அந்த மந்திரவாதியின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக உன் மகனை பலி கொடுத்து விட்டாய். நீ செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படி நாங்கள் வரம் தருகிறோம். ஆனால் ஒன்று, குழந்தை பிறந்தால் நீ இறந்து விடுவாய். உனக்கு குழந்தை வேண்டுமா வேண்டாமா என்பதை நீயே முடிவு செய்து கொள். எனக்கு குழந்தைதான் வேணும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. எந்த பொண்ணும் தனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லவே மாட்டா. நான் செத்தாலும் பரவாயில்ல, வம்சம் வளர்றதுக்கு குழந்தை வரத்தை தயவு செஞ்சு கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. அப்படியே ஆகட்டும். இதுதான்ப்பா நாகமண்டபம். இங்க இருக்கிற நாகதெய்வம் வரம் தந்ததால்தான் நீ பிறந்த. இவங்கதான் உன்னை காப்பாத்துறவங்க. பாப்பா, இந்த எஸ்டேட் எல்லாம் உன் அப்பா. அதுதான் இவ்வளவு பெரிய இடம் எங்க அப்பாவுதான். அளவுக்கு அதிகமான செல்வம் சேர்றப்போ ஆபத்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. யாருகிட்டையும் நீ மகாதேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ யாருன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து. சரி, நான் சொல்லல. பொண்ணுமா, நான் போய் இந்த எஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு வரட்டா? போயிட்டு பாப்பா. தம்பி கனவுல ஒரு வாலிபனை பார்த்தேன். அவரு எவ்வளவு அழகா இருந்தாரு தெரியுமா? அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமும் வரல, சாப்பிடவும் பிடிக்கல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை. அவர் நிஜமாவே இருக்காரா? அவரை இப்ப எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அவரை காட்டுறீங்களா? இவதான் என் கனவுல வந்த பொண்ணு. நாகராஜாவுக்கு என் மேல எவ்வளவு கருணை! கனவுல வந்தவரை என் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இவ கண்கள் 1000 கதை பேசுது. இவ முகத்துல பௌர்ணமி ஒளி வீசுது. கள்ளம் கபடம் இல்லாத முகம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ சிரிச்சா அதை கேட்டு இந்த உலகமே மயங்கும். இத்தனை நாள் இந்த ஏழை மனசை ஏங்க வச்சுட்டு இவர் எங்க போயிருந்தாரு? இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தேவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியுது. இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. என் கனவுல வந்த பொண்ணை நான் நேர்லயே பார்த்தேன். இனி அவ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. அவ யாரு? அவ மறுபடியும் வருவானா? அவளை நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும். உன் பேர் என்ன? நாகம்மா. உங்க பேரு? சிவா. உன் வீடுங்க அங்கயா? ನಮ್ಮ ಶಿವಾವ சகோதரா சீக்கிரங்க வரா டோ வந்துட்டேண்ணே அண்ணே என்னண்ணே சிவா யாரோ ஒரு பொண்ணோட நம்ம எஸ்டேட்ல சுத்திட்டு இருக்கானா ஐயோ விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படியே விட்டுட்டா அது நமக்கு தானே டேஞ்சர் உடனே ரவுடி ராபர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஹலோ ராபர்ட் ஏய் என்ன கேட்டிட்டு இருக்க உங்க மனசு சொல்ற வார்த்தைகளை கேக்குறேன் என்ன சொல்லுது என் மனசு உங்களுக்காகவே நான் பிறந்திருக்கேங்குது எனக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்கங்குது நம்ம ரெண்டு பேரோட அன்பு என்னைக்குமே அழியாததுங்குது அப்படியா யாருங்க உங்க மாமா அனுப்பி வச்சு ஆளுங்க கோடிக்கணக்கில் சொத்து எழுதி வச்சு எனக்கு அநியாயம் பண்ணிட்டார் தன்னோட பிள்ளை பேர்ல சொத்து எழுதி வைக்கிறது அநியாயம்ங்கறீங்களா ரொம்ப அநியாயம் தான் ஒரு ஏழையா பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா கேடுகட்ட பணத்தால அந்த அயோக்கியனுக்கு என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க அது ஒரு பெரிய கதை அந்த கதை எனக்கு தெரிஞ்சாவணும் உங்க சந்தோஷத்துல எனக்கு பங்கு இருக்கிற மாதிரி உங்க வேதனையில எனக்கு பங்கு இருக்கு உங்க மனசுல இருக்கிற வேதனை என்ன சொல்லுங்க சிவா சொல்றேன் நான் பிறந்தது மெட்ராஸ்ல எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர் இங்க எங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கு எனக்கு தாய் இல்லை என் மாற்றான் தாய்க்கு 2 அண்ணனுங்க வேணுகோபால் நந்தகோபால் அவங்க 2 பேரும் என் அப்பாவை மிரட்டி மூளையில உட்கார வச்சுட்டானுங்க என்னைய சித்திரவதை பண்ணானுங்க சிவா என்ன மாமா அட முட்டாளே நான் புலியா என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற பக்கத்துல வாடா எதுக்கு மாமா நான் உன்னை கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்றியா மேல என்ன இருக்கு பூமி ஓ கீழே என்ன இருக்கு ஆகாயம் சரி இப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் 2+2 எத்தனைன்னு சொல்லு ஆறு. உன்னை நான் நல்ல அறிவாளியா வளர்த்துட்டேன்டா. என் கேள்விக்கெல்லாம் கரெக்டா நீ பதில் சொல்லிட்ட. ரைட், அடுத்ததான் நான் உனக்கு சக்தி இருக்குதான்னு டெஸ்ட் பண்றேன். இந்த நாய்க்குட்டியை நீ சவுக்கால அடிக்கணும். அடி. வேண்டாம் மாமா, சவுக்கால அடிச்சா நாய்க்குட்டிக்கு வலிக்கும் இல்ல. ராஸ்கல், இங்க நீ எனக்கே அட்வைஸ் பண்றியாடா? இப்ப இத நீ அடிக்கிறியா இல்ல நான் உன்னை அடிக்கட்டுமா? அடிக்கிறேன் மாமா. சாரி ஜிம்மி, மாமா என்ன அடிச்சிருவாரு, அதனாலதான் நான் உன்னை அடிக்கிறேன். அயோக்கியா கொலகாரா, வாயில ஜீவன் அடிக்கிறியா? உன்ன வீட்டுல உட்காந்து தண்டை சோறு திங்கறது இல்லாம நாய வேற அடிக்கிறியா? வரண்டா மாமா. மாமா கூட்டு பயல தடிமாடு மாதிரி வந்து மோதி நான் குடிக்க இருந்த பிராந்தி கீழே கொட்டிட்டா. ஒரு சொட்டு பிராந்தி கீழே சிந்தினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன்டா உதவாக்கிற ராஸ்கல். பெரிய மாமா சின்ன மாமா அடிச்சாரு, அதான் எங்க ஓடி வந்தேன். நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அடிச்சிருப்பா. நான் ஒன்னும் தப்பு செய்யல, நாய்க்குட்டி அடிக்க சொன்னாரு அதான் அடிச்சேன். பொய்யா பொய்? நீதான் பொய் சொல்ற. உதச்சேன்னா பாரு, நாங்க ரெண்டு பேரும் செத்து போன ஹரிச்சந்திர ராஜா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க. செத்தால எங்க வாயில பொய்யே வராது அண்ணா. ரெண்டு மாமா சேர்ந்து அடிக்கிறாங்க சின்னமா. அடிக்க உடனே சொல்லுங்க சின்னமா. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, அதனால தான் உன்னை அடிக்கிறாங்க. தங்கச்சி, இந்த பையன் சாதாரண பையன் இல்லம்மா. யாரும் இல்லாத சமயம் பார்த்து நம்ம ஜிம்மியை சவுக்கால அடி அடி அடிக்கிறாமா? இல்ல சின்னமா, இவங்க சொல்றது போய் சின்னமா. நான் எந்த தப்பு செய்யல, உங்க மேல சத்தியம். இவங்க சொல்றது போய். பல்ல உடைச்சிருவேன். அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? எங்க மேல உள்ள ஆத்திரத்தை அந்த நாய் மேல காட்டுறியா? விடாதீங்கண்ணா, நல்லா இவனை அடிங்க. அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். அப்பா ஏன் என்ன காப்பாத்தல? அவங்க என்ன பண்ணாலும் அப்பா ஏன் சும்மா இருக்காரு? சித்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு காலத்துல உங்க மாட்டு கொட்டகையில தாணி அள்ளி கொட்டிட்டு இருந்தவங்க. அவங்க பொல்லாதவங்க. உங்க அம்மா உன்னை பெத்துட்டு செத்ததுக்கு அப்புறம் நான் சொந்த வேலையா என் ஊருக்கு போயிருந்த நேரத்துல உன் சின்னம்மா உனக்கு ஆயாவா இந்த வீட்டுக்கு வந்தா.